பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நட்சத்திர புன்னகை. நட்சத்திர புன்னகையில் இன்னைக்கு நாம எந்த செலிபிரிட்டியோட லைஃப் பார்க்க போகிறோம், எந்த செலிபிரிட்டியை நாம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் எல்லா கதாபாத்திரங்கள்லையும் இந்த மனிதரை பார்த்துருப்போம். இப்போ உங்களோட படங்கள், நடித்த படங்கள் பற்றி நம்ம அப்படியே வரலாம். அஜித் சார் வீரம், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் பற்றி சொல்லலாம். அது ரெட்டு ரெட்டு ரெட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் நடித்தேன்னு ஜி ஜி ஜிக்கு ஜிக்கு அப்புறம் தான் ரெட்டு ரெட்டுக்கு அப்புறம் தான் ஜி வந்துச்சு. ஜிக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சேன்னே, சொல்லு சொல்லுங்க. ஏதோ ஒரு படம் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய படங்கள் கிட்டத்தட்ட படத்துக்கு மேலே பண்ணிருக்கேன், பத்து படங்கள் பண்ணியாச்சு. அஜித் சார் பத்தி சொல்லுங்க. அதனால நாங்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ணும்போது அதில் வந்து இன்னொரு யங் பேர் இருக்கும், மதுபால பிரபு சார் இல்லாமல் இன்னொரு யங் பேர் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து அஜித். அப்போ வந்து இந்த படம் நடிச்சிருக்கார் ஆசைங்களா, இல்லை இல்லை அமராவதி அமராவதி ஹீரோ ஆயிட்டாரு. படம் பெருசாக போகலனால ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது அந்த பையனை போடலாம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து வேறு ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் போய் நானும் சீமானும் பார்த்துட்டு வரோம் அவர்கிட்ட சொல்லாமல். அப்புறம் ஓரமாக நின்று இப்படி கண்ணாடி பார்த்துட்டு இப்படி முன்னாடி போய் அமைதியாக நின்று பார்த்துட்டு அப்படின்ட் இந்த பையன் கரெக்டாக இருக்காரான்ட்டு அவர் அங்கே நிற்கும்போது நாங்கள் இந்த அங்கில் போய் பார்க்குறது அந்த அங்கில் போய் அப்போ ஃபோட்டோஸ்லாம் கிடையாதுல்ல, அது எடுத்து டெவலப்பில் பண்ணணும்னு பார்த்துட்டு ஓகேன்ட்டான். ஆனால் அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரிஜினல் அமராவதினு ஒரு இடம் இருக்குல்ல ஆந்திராவில், அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டார். இப்போ எங்களுக்கு எப்போ நுப்பாட்டினா ஷூட்டிங் நுப்பாட்டினா ஸ்டார்ட் ஆகாமல் போயிருமோன்னு பயம். அந்த சமயத்தில் வேற ஒரு பையன் பிரசன்னான், இப்போ அவர் இங்கே இல்லை ஊரில் இல்லை, கஸ்தூரிராஜ் சார் அறிமுகம், கஸ்தூரியோட ஃபஸ்ட்டு ஹீரோன்னு நினைக்கிறேன் அவர் பிரசன்னான் சொல்லி, அவர் தான் இருந்தார் அவைலபிள். அப்போ அஜித் ஃபோன் பண்ணி இல்லை ஒரு டூ டேஸ் சார் நான் வந்துடுறேன் சார்னார். பட் நாங்கள் யூஸ் பண்ண முடியல ஜனான்னு சொல்லி, ஜனா தான் ஃபஸ்ட்டு படம் அங்கே தான் மலையாளத்தில் கேட்போம். அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணுறேன் சார், என்ன சார் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க சார், எப்போ பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் விட்டுட்டு தான் போயிட்டோம். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ கிடையாது, ஒருவேளை உங்களை வச்சு எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருப்போம், நாங்கள் தான் ஜி உங்களை மிஸ் பண்ணோம். இல்லை சார் இல்லை சார் அப்படின்ட்டு அந்த அந்த கேரக்டரை மிஸ் பண்ணதை பற்றி அப்போ போய் ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க சார். எனக்கு அந்த சமயத்தில் ரொம்ப அப்செட் ஆகிடும் சார், படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த சாங்ஸ் பிக்சர்ஸ் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல சார், அந்த ஒரு மாடலேஷன் ஒன்று சார் அதனால என்னஜி அப்படின்னா ரொம்ப, அதாவது அப்புறம் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் வந்து அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல அது ஒவ்வொரு நிமிஷமும் தெரியும். ஸோ ஐ வாண்ட் பி நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிட்டி எனர்ஜெட்டிக்காக ஒருத்தன் தனக்கு தானே கொடுக்குறது இல்லை, அது ஆல்வேஸ் தனக்குள்ள ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அவர்கிட்ட மற்றவங்கள்ட்ட இருக்கிற சைலன்ஸ் வேற, இவர்கிட்ட இருக்கிற சைலன்ட் மாதிரி தெரியும் பட் ரொம்ப ஃபோர்ஸ்ட் மேன் அந்த மாதிரியான ஒரு இது. இப்போ லாஸ்ட்டாக நடித்தது வந்து வீரம் நினைக்கிறேன், வீரம் தான் லாஸ்ட்டாக நடித்தேன். எப்போ உட்காந்தாலும் சினிமாவை பற்றின கலந்தாலைவுகள் நிறைய, சினிமாவை பற்றி அன்றைய சினிமா பழைய சினிமா ஃபியூச்சரிஸ்டிக்காக பற்றி அந்த ஒரு ஒரு நார்மலான ஒரு ஆடியனோட மனநிலையை பற்றி வந்து அவர் சொல்கிறார், என் பொண்ணு வீட்டுக்கு போனா அப்பா நீ குண்டுப்பா ஹாரி அங்கிள் பாட்டு பாட சொல்லணும் சார், என் பொண்ணு சொல்கிறா சார் யாரும் சொல்லுவாங்களா. கடைசியில் பார்த்தா என்னை என் பொண்ணு குண்டுன்ற சார், ஆனால் என்னை பாட்டு பாடுன்றாங்க சார், எனக்கு ரெண்டுக்கு நடுவில் ரொம்ப விளையாடுவேன் சார் சமையலில் சார், ஏன் சார் பாப்பா சீரியஸாக என் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாள் நீங்கள் ஆடியன் வேறு அப்படின்னு அவர் அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஆரி ஆட்டு என்ன எதுக்கு சும்மா ஆட சொல்கிறீங்க ஐயோ நீங்கள் ஆடலைன்னா வேலைக்கு ஆகத்தில் சரி ஓகே ஆடுவோம் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு 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 சார் என் அசிஸ்டன்ட் சார் ஃபோட்டோ எடுக்கணும் கூப்பிடுங்க எடுக்கலைன்னா தான் தப்பு கூப்பிடுங்க எடுத்துக்கிறான். அதாவது இப்போது தலை அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல அதெல்லாம் அங்கே இல்லை அது இருக்காது. ரொம்ப எந்த ஹீரோவாக எடுத்துக்கிட்டீங்களாலும் ஒரு அந்த போராடி ஒரு இடத்துல போய் சேலபிள் மெட்டீரியல் ஆனதுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிற டென்ஷன் இருக்குமே தவிர இதை எலாபரேட் பண்ணி ஆகும்னு தவிர சிந்தனை போயிடும் போல இருக்கு. நான் அந்த பிளேஸ் அவங்களுக்கானதாகவே இருக்கு போல அது ஊன்றதெல்லாம் அந்த ஏஜ் தடந்துடுறாங்க. அது வந்து நான் ஓவரால் எல்லார்ட்டையும் பார்க்குறேன் நான், ஓகே அஜித் விஜய் ஆகட்டும் எல்லாத்திட்டையும் பார்க்குறேன் நான். என்ஜிகே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் சார், செல்வராகவன் அவர்களோட படம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்னு, பட் ஒர்க் பண்ண உங்களுக்கு தான் தெரியும் ஸ்ட்ரிக்ட் மாஸ்டராக இல்லையான்னு. அண்ட் ஆல்சோ உங்கள் கேரக்டர் வந்து அப்படியே அதாவது எதுக்குமே வந்து யோசிக்காத ஒரு ஆள், என்ன வேணால் எந்த நேரத்துலையும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணின ஒரு கேரக்டர், நீங்கள் சொல்லுங்கள் அந்த கேரக்டர். இல்லை அதான் முதல்ல வந்து என்ஜிகே செல்வராகவன் டைரக்டர் அப்படின்னோடனே எனக்கு வந்து அப்போ கடைக்குடிச்சிங்க ஷூட்டிங்லேருந்து கார்த்திக் ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்ப சிக்கலாக மாட்டுச்சு. அப்போ நான் வந்து ரெண்டு பேருமே கசின் தானே ரெண்டு ப்ரொடியூசரும், ஆமாம் சரி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தா இல்லை இல்லை இத்தனாம் தேதி நைட்டு வரணும்னு அப்புறம் பாண்டியராஜன் போய் சொன்னேன் இந்த மாதிரி படம் கிடைக்குதுப்பா நான் நைட் ஷூட்டிங் போகணும் அப்படின்னு, நீ போயிரு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை அவர் 4 மணிக்கு விட்டுருவார். 4 மணியில் வந்து 6 மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து 7:30 8 மணிக்கு லொக்கேஷன் போகணும், முடிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட் ஃப்ளைட் 5 மணிக்கு முடிச்சு அங்கே போகணும்.
என்ஜிகேல கிட்டத்தட்ட 10 நாள் இரவு பூரா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்ன நல்ல வேளை என்ஜிகே ஓன்லி நைட் ஷூட்டிங். டே ஷூட்டிங் அங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருக்கிற சீன் தான் எடுத்தாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே போகும்போது என்னன்னா, செல்வராவனை பத்தி இப்ப நீங்க சொல்லுங்களா ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ன்றால, நான் படங்கள் பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் போது என்னன்னா, எல்லாட்டையும் ஒரு ரிலேட்டிவிட்டி ரிலேஷன் வந்து தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். அப்போ டைரக்டரோட ரிஃப்ளெக்ஷனை தான் இருக்கணும், இல்லைன்னா எல்லார்ட்டையும் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, எல்லாருமே வேற 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 இருப்பாங்க. அங்கே வந்து அப்படி இல்லை, எல்லாமே ஒரு லிங்க்டாக இருக்கும். ஆமாம், செல்வராகவன் முகங்கள்னே சொல்லுவாங்க, சொல்ல முடியும். இப்போ ஏன்னா என்னென்ன புரிதல்னா, அப்போ அவர் செஞ்சு காமிக்கிறார், அது அப்படியே வேணும் நினப்பார். இதுதான் என்னோட முதல்ல நான் யோசிச்சேன். அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் வந்து இதோட வர்றாரு தங்க வாழு, தங்க வாழு இதுதான் ஃபஸ்ட் டைலாக் நான் பேசினேன் சார் அப்படின்ட்டு போய் உட்காந்து, அவர் ஒரு எனக்கு மொத்தமும் புதுசு, எனக்கு சேர போட்டு உட்காந்து இன்னொரு தடவை செய்யுங்க, இன்னொரு தடவை செய்யணும், நான் டைரக்டர் மாதிரி அவர் நடிகர் மாதிரி செய்யினா என்ன மைண்டில் ஏற்ற வேண்டியிருக்கு. பாட் பாட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன். சார் இவ்வளோ நேரம் இப்படி சார் செலவு பண்ண, வேறு வழியில் செல்வா, எனக்கு ஒரு அது வந்து மொத்த பழக்கத்தையும் மாத்துறீங்க, நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கிட்டத்தட்ட 2 டேஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் தான் அது, ஒவ்வொரு ஷார்ட்லையும் பண்ணி காமிக்கின்ற அந்த முகம் அப்படியே வரணும், அது ஜெராஸ் அடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் நான் நல்லா டியூன் ஆகிட்டேன். கிளாரிட்டி ஆஃப் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல அவர் எழுதுறதுல, அது வந்து நடிகனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதில் நான் பரவாயில்ல, சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒரு ஃபோன் வரும், அந்த ஃபோனில் வந்து வெறுப்பை காமிக்கணும். கட் சார், இன்னும் கொஞ்சம் பெட்டர் சார், என்னடா ஃபோன் அமைக்கிக்கிட்டு லுக் கொடுக்குறோம், கோபமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் ஒன்று போட்டு கிட்டத்தட்ட 10 டேக் போச்சு, சூர்யா கொஞ்சம் கூட செலச்சிக்கல, முகம் குறைச்சிக்கல, செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி. அப்புறம் எனக்கு அது மாதிரி போச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் நானும் சூர்யா பிரேக் விட்டு வரும்போது, அண்ணே ஒரு நடிகைங்கிறவன் எல்லா சாவிக்கும் திறக்கிற பூட்டாக இருக்கணும்னே, அப்போ தான் பண்ண முடியும் அப்படி. எனக்கு நல்ல ஒரு எல்லா சாவிக்கும் திறக்க தெரிஞ்ச ஒரு பூட்டாக இருந்தால் தானே சரியாகும் நான் சொன்ன நல்ல வார்த்தை பாது. ஏன்னா இந்த டைரக்டர் எப்படி வேலை செய்யணும், இன்னொரு டைரக்டர் போய் வேற மாதிரி வேலை செய்யணும். அப்போ நம்ம ஒரு பூட்டுனா எல்லா சாவிக்கும் திறக்கணும், இந்த சாவிக்கு தான் திறக்கிற மாதிரி தான் நடிக்க முடியாது அப்படின்ட்டு அது ரெண்டு பேரும் பேராகிட்டே இருப்போம். நான் என் ஷாட் முடிஞ்சால் கூட நான் உட்காந்துருவேன், ஏன்னா இவர் என்ன கொடுக்குறாரு அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எனக்கு வந்து நல்ல பயிற்சி செல்வராவன்ட்ட. அந்த படம் பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சது, பட் அஸ் ஆக்டரா என்ஜாய்ட் லாட், எனக்கு வந்து ஒரு பெரிய அடையாளமான ஒரு படம் அது. நிறைய பேர் க்ளோஸா இருந்தவங்களுக்கு தெரியும், மேபி அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கூட இருந்தவங்களுக்கு நிச்சயமா தெரியும் எவ்வளவு அசிங்கங்கள் தினம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது வந்து கரெக்டா அப்பட்டமா அப்படியே வெளிப்படுத்திய ஒரு செய்தி வந்து என்னன்னா, ஒரு எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தன் பவர் இருந்தான்னா எதையும் சாதாரணமா செய்யறான், முறையா செய்யக்கூடியவனால எதையுமே செய்ய முடியலங்கிறதான் ஒரு ஒரு கதை. ஆனா அது 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 வந்து அந்த ஆங்கிள் பார்க்கப்படலை, அது நம்மளுடைய டைம் பேட் அவ்வளவுதான். கார்த்தி அவர்கள், கார்த்தியில் நம்ம நான் வந்து பாரதிய சார்கிட்ட வேலை செய்யும்போது நம்பர் 10 வந்து பாரதிய சார் வீடு, இவங்க நம்பர் 7 நினைக்கிறேன், எல்லாம் குட்டி பசங்க. சூர்யாலாம் வந்து சூர்யாவோட இப்போ ராசியர் இருக்காரில்ல, அவெல்லாம் 85ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ், நான் அப்படி தான் இந்த பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க ஹீரோ ஆகி வந்துருங்க. கார்த்தி வந்து எப்படிங்கன்னா, இப்போ சூர்யா வந்து ஃபஸ்ட்டு பையன் வீட்டில், அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இவர் கடைக்குட்டி தானே, ஆனால் அங்கே போய் இங்கே போய் படித்து அந்த ஃபேமிலியில் வந்து அவங்கள எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கிறது இவங்க இவருடைய பிஹேவியரில் நம்ம ரெண்டு பேர்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயி அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு ஒரு கொஞ்சம் லாஜிக் மீறி காஸ்ட்யூம் போட்டுக்கலாம், ஒரு ஷூ போட்டுக்கிற மாதிரி இருக்கலாம், பேண்ட் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கைலி, அந்த காஸ்டிங்க்கு என்னவோ அதுலேருந்து வரம்பு இற மாட்டாப்பில். மலையாளத்தில் வந்து ஃபர்த் ஃபாசலோட பேட்டர்ன் எப்படின்னா, அவர் ஹீரோயிசத்தை விட்டு வந்து ஒரு கேரக்டர் ஆகிக்கிட்டார். அவர் இப்போ கார்த்தியோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகும். கார்த்திக் சூஸ் பண்ணுற கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் பேஸ்டாக இருக்காது, அது ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த ஹீரோயிசத்தை உடச்சிட்டு உள்ளே வரும்போது இன்னும் மோர் இன்வால்வ்டாக நீங்கள் வந்து அந்த கேரக்டர் உள்ளே போகலாம். வித்தியாசமான கேரக்டர் சத்தீரன் எடுத்துக்கலாம், நம்ம கைதி எடுத்துக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் கடைக்குட்டி சிங்கம் எடுத்துக்கலாம், ஒரு வருஷத்தில் வெரைட்டி மெட்ராஸ் தான், எவ்வளோ வெரைட்டியான ஃபிலிம்ஸ் அண்ட் வெரைட்டியான கேரக்டர்ஸ் அஸ் அன் ஆக்டர். அது வந்து ஒரு ஒரு சாதுரியமான முடிவாக தெரியுது எனக்கு இன்றைய சூழலுக்கு. உண்மை எல்லா ஹீரோவும் அந்த ஹீரோயிசத்தில் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறதை விட அது ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதாபாத்திரம், அது ஒரு கேரக்டர். டூயட் பாடுறது ஃபைட்டு மாத்திரம் தூக்கி வச்சுருங்க, அது ரெண்டும் தேவைப்படுது, அது எல்லா ஹீரோவும் பண்ணி தான் ஆகணும். இந்த டூயட்டையும் ஃபைட்டும் தூக்கி வச்சிட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேரக்டர் ஆகி, அது வந்து என்னென்னா அந்த மாதிரி கேரக்டராக இருக்கும்போது இப்போ ஃபகத் ஃபாசலோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, நோ ஹீரோப்பா, ஒரு லவ் இருக்கும் எக்ஸஸாக, அந்த கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போவார். அப்போ நடிக்கிறவனுக்கு நடிப்புமாச்சு, படத்துக்கு நமக்கானதாக இருக்குது, ஆடியன்ஸோட கனெக்ஷன் வந்து ஒன்றாச்சு, என்ஜாய் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாங்கள்லையும் இருக்கிறது
ஒரு இமேஜை உடச்சிட்டோன்ட்டா எல்லாம் கிடைக்குது. அதுதான் கார்த்தியோட ஸ்டைலை நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையாகவே நீங்கள் ஃபஹத் ஃபாசில் எடுத்ததுனால அப்படியே கொஞ்சம் மலையாளம் சைட் போகலான ஒரு ஃபீலிங். பிகாஸ் அவ்வளோ அழகான படங்கள் இல்லை, ஃபஹத் ஃபாசில், சூரஜ், பெஞ்சாரமூடு, சௌபின் ஷாஹிர், இங்கே வந்து நம்ம கேரக்டர்ஸாக எடுத்துக்கிட்டால் எவ்வளவு வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மலையாளம் சினிமா பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்லாருக்குமே இருக்கும்ல அது சேலஞ்சிங் சினிமா பண்ணணும், யதார்த்தமாக நீங்கள் கேட்குற அந்த ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னால் மலையாளத்தில் நிறைய பார்க்க முடியும். நீங்கள் மலையாள படங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த படங்கள் பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து கேமராமேன் அழகப்பன் சார் வந்து எனக்கு இங்கே நம்ம இன்ஸ்டியூட் மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு பண்ணவர். மலையாளத்தில் எனக்கு கேமரா வந்து ஜெமினி லேபில், அப்போ வந்து அந்த லேபரேட்டரி போனது ஒரு பல மொழிகளோட தொடர்பே இல்லாமல் போச்சு. இப்போ அந்த ஜென்ரேஷனுக்கு முதல்ல வந்து எல்லா மொழி படமும் அங்கே வரும். ஸோ எல்லா கேமராமேன்களும் உட்காந்து பார்ப்போம். சந்தோஷ் சிவன் சார் அங்கே பார்த்துருக்கேன், மதுவம்பட் சார், எல்லாருக்கும் எனக்கு அறிமுகம் அங்கே தான். இப்போ பாலுமந்திரா சார் சொன்னால் அது மாதிரி லேபுக்கு போகும்போது எல்லோரும் நாங்கள் போய் பேசிடுவோம் சார், இந்த மாதிரி நம்ம இந்த கேமராமேன் சார் வாங்க வாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். சினிமாடோகிராஃபர் டு சினிமாடோகிராஃபர் டைரக்டர் லால் தெரியுங்களா, சித்திக்கலா லால் சார், அவர் தான் ஹீரோ அதில், ஆட்டோகிராஃப் மல்லியா ஹீரோயின். நான் வந்து அந்த மார்த்தாண்டம் வந்து மார்த்தாண்டமும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மலையாள தமிழர்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ரெண்டு கலந்த இடம். அதில் நான் ஒரு நாட்டு வைத்தியர், அது மலையாளம் பேசும் தமிழ்லையும் பேசும். அதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண மலையாள படம். அதில் மலையாளமும் தமிழும் கலந்து கலந்து பேசணும், மலையாளம் நல்லாவே பேசணும், ஆனால் ஒரு தமிழை மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அது ஒரு அஞ்சாறு சீன், அதில் தான் முதல்ல ஃபஸ்ட்டு படம் எனக்கு கிடச்சிது. அது முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு படம் வந்து சின்ன சின்ன கேரக்டராக கிடச்சிது, அதுவும் பண்ணேன். திருப்பி ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாய நதினு ஒரு ஃபிலிம் வந்து அந்த இது எந்த படம் எடுத்தாங்க இல்லையா ஃபஹத் ஃபாசில் வச்சு மகேஷின் பிரதீக், அந்த மேனேஜர் பேசுகிறேன், அது மாதிரி நான் வந்து பண்ணேன் சார், இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டருக்கு. எனக்கு எப்போ வரணும்னா மே மாதம் வந்து மதுரையில் ஷூட்டிங். ஓகே ரைட்டு, திருப்பி வரல, என்னடா ஆளை காணா அப்படி திருப்பி கூப்பிட்டா சார், ஒரு டேட் மதுரை சேஞ்ச் இருக்கு, நீ முதல்ல எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்க, அப்புறம் டேட்லாம் பிரச்சனை இல்லை, அப்புறம் மதுரையில் தான் ஷூட்டு. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்திலையும் பேசி அந்த கேரக்டர் உள்வாகிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டு மதுரையில் தான் ஷூட்டு. எனக்கு ரொம்ப வித்தியாசம் அனுபவம்னா, நான் படித்த நான் ஓடி திரிஞ்ச ஏஆலியே வேற்றுமொழி படத்தினுடைய முதல் படத்தில் நான் அந்த படத்தில் நடிகனாக இருக்கிறது. எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த தெருக்கில் நான் சும்மா ட்ரௌசரோட அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. ஓகே சரி, நானாக ஒரு அவங்க வந்து கரெக்டாக ஒரு இத்தனைக்கும் இஸ்லாம் அவங்க, பட் ஒரிஜினலாக என்ன சினிமா ஷூட்டிங் பூஜையோ அந்த பூஜை தான் பண்ணாங்க, எல்லாம் தேங்காய் உடைக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு. எனக்கு கே கே நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து எப்படின்னா ஒரு என்னோட ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் எங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் வந்து இந்த ஊரில் போய் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணணும். அவர் வந்து முத நாள் சாயங்காலம் டிஸ்கஷனில் இருக்கும்போது இந்த கேஸை சும்மா விடக்கூடாது, இவனது ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு எந்தூரில் பேசும்போது அவர் கல்யாணம் கல்யாணம் முடித்த புது மாப்பிள்ளைக்கு டார்கெட் போட்டுரும் வாயாவான் கூட்டு போகணும். அப்போ ஒய்ஃப் வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவோம், நடுவில் நடு ரோட்லேயே கவலைப்படாமல் கிஸ் பண்ணுறேன். அதை நான் அவர் போலீஸ் ஆஃபீஸராக ஜீப்பில் வந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிஸ் பண்ண போகிறது எனக்கு தெரியாது. நான் பார்த்தோன்னே மூணு ரியாக்ஷன் முடிவு பண்ணேன், ஒன்று பார்த்தோன்னே அப்படி திரும்புறது, இன்னொன்று வந்து இப்படி போகிறது, இன்னொன்று வந்து அதை பார்க்காமே திரும்புறது. மூணு விஷயமான ரியாக்ஷன் வச்சுக்கலான்ட்டு அவங்க அங்கே இருந்தது வந்தார். அந்த முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படி இப்படி பேசாமல் அப்படி திரும்பினேன், அங்கே இருந்த டைரக்டர் வந்து அப்படின்னார். அப்போ இதுதான் பேட்டர்ன் போல இருக்கு, இவங்க ஸ்டைல் இதுதான். அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே சொல்லிக்கல. ஒரு மங்களூரில் வந்து ஒரு இவங்களை இன்வெஸ்டிகேஷன் மங்களூர் போய், அப்போ வந்து சென்ட் லூயிஸ் சர்ச்சின்னு ஒரு இடம் இருக்குது, அப்படி இறங்கி நான் போய் நின்று ஒரு சிகரெட் போயிட்டு, அது ஆஃபே ஓப்பனிங்கில் அந்த நாங்கள் தேடி போனவனை பற்றி டீட்டெயில் கேட்குறக்கா இன்ஃபார்மர்கிட்ட போயிருக்காரு, ஐ எம் வெயிட்டிங். அப்போ நான் அப்படியே ஜீப்பில் காலை தூக்கி வச்சுட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடோட அந்த நகைக்கடை விளம்பரத்துக்குலாம் அந்த ஹோர்டிங் வைப்பாங்களே அது அப்படி ஒன்று இறங்கிட்டு இருக்கு. நான் அப்படி பார்த்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு பார்க்கணும், ஒரு கேர்ளோட ஃபோட்டோ அப்படி இறங்குது, ஜுவல்லரிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது பின்னாடி வந்தால் என்ன விஷயம் ஆச்சு, பார்த்தாச்சு, காமிச்சாச்சு, ஃபோட்டோவை பார்த்தேன். மொபைலில் ஒரு இந்த பொண்ணோட தான் கேர்ள் ஃப்ரெண்டு. ஓ, இவளையும் இவனையும் ஒரு சிக்கலில் கனெக்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், எனக்கு அவளை தெரியுன்றதுக்கு நான் யாரோ ஒரு ஒரே இதில் இதுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது இந்த ஹோர்டிங் முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி நான் போய் இப்படி சீப்பில் சீர் படிச்சுட்ருக்கேன் சார், அந்த சீரீஸ் வேண்டாம் சார், ஒரு பிளைன் லுக் வேணும் சார்னார். குழப்பமாயிட்டேன், பிளைன் லுக் கொடுக்குறது என்னவா பிளைன் லுக் கூட ஆயிரும். அதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க, சரி ஓகே நம்மளை மறந்து நிற்போம், என்ன நடக்குதோ பார்ப்போம், மறந்து நிற்கணும் சார்ட் ஓகே சார்ன்றார். இப்போ பிளைன் லுக்குங்கிற ஒரு வார்த்தையும் இந்த ரியாக்ஷனுக்கு நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அங்கே போய். ஓகே ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் என்கவுண்டர் பண்ணும்போது லைவ் ரியாக்ஷன், அதாவது எப்படின்னா இப்போ வந்து முத முதல்ல என்கவுண்டர் பண்ண போகும்போது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு தான் போய் போடுவாங்க சுடுவாங்க அப்படின்னு. என்னோடய ஜூனியர் ஆஃபீஸர் அப்படியே உட்காந்துருக்கேன், என்ன டென்ஷன் இருக்கும்,
Have it. இந்த டைம் அப்படியே இருக்கும் படத்தில். அதாவது படத்துக்கு நான் நடிக்கிறது கிடையாது. அந்த 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 பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு டிஸ்கஷன் வரும். ஓகே, என்ன கான்செப்ட்னா அவன் காதலியை நம்பி உண்மையை சொல்லிட்டாயா, முட்டாளவன், இந்த என்னோட கேரக்டர் வந்து ஆன்டி உமன் மாதிரி பேசும். அவர் உள்ள சொல்லுவார், நீங்கள் எப்படி பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, என்னோட அனுபவம் என்னோட அடிப்படையில் தான் இருக்கும். நீ எனக்கு டீச் பண்ணாத அந்த இது இருக்கும். இப்போ என்ன எனக்கு சுடக்கூடாதுன்னு சொல்கிறியா? இல்லை சார், அப்படி இல்லை. அவனை சுடும்போது நான் சும்மா சுட மாட்டேன். உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் உன்னை காமிச்சு கொடுத்தான்னு சொல்லி சுடுவேன். அவர் முட்டாளரா, அவ்வளோ தூரம் வரும் அந்த கேரக்டர். ஏன் தெரியுமா? அது என்ன சொல்லணும்னா, என் ஒய்ஃப் அப்படி தான், நானும் லவ் மேரேஜ், உன்னை பிடிக்கணும் எழுதி வச்சுட்டு ஒரே நாளில் ஓட்டிட்டா, 15 வருஷம் பந்தம், தாம்பல்யம், அந்த இது எல்லாம் போச்சுரா, அப்புறம் தான் சுடணும். இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து எந்த விதமான மிகையும் இல்லாமல் நடிக்கணும். ஓகே, அது எனக்கு வந்து மழை பெய்து வர அந்த கண்ணனூரில் வந்து அந்த பாகுபலி எடுத்தாங்கல்ல, அந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் ஷூட்டிங். ஓகே, நான் ஒரு டீ கடை அங்கே கூட இருக்குது, சட 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 இந்த மழை அதோடு பேசிட்டோம். அதில் என்ன எனக்கு வந்து, நான் டப்பிங் வர போகும்போது இந்த லைவ் ரெக்கார்டிங் நம்ம நடித்த முதல் படம், லைவ் ரெக்கார்டிங் அந்த சவுண்டு, அதுவும் அந்த சவுண்டு இன்ஜினியரிங் தான் ஹீரோவாக தெரிஞ்சான். அது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 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 ப்ளீஸ், அது டோன்ட் மிஸ்டேக் மீ, ஒன்று செய்யுங்க இல்லை தட்டுங்க, ரெண்டும் ஒன்றா செஞ்சிங்கன்னா எனக்கு சிங்க் ஆகாது அப்படின்னு. அந்த லைவ்னஸ் வந்து அந்த படத்தில் வந்து டப்பிங் திருப்பி போகும்போது, சின்ன சின்ன விஷயம் டப் பண்ண போகும்போது, ஒரு ஒரு ரியல் யதார்த்தம்ங்கிறது அந்த சவுண்டு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. சின்னதாக கூட நடிக்காமல் ஒரு பிஹேவ் பண்ணும்போது என்ன, அது வந்து நிறையா ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் மாய நதியில். இப்போ பிருத்விராஜ் கூட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் இன்னொரு படம், இப்போ கொரோனானால ரெண்டு படம் தள்ளி போயிடுச்சு. பியூட்டிஃபுல் சார். இல்லைனா அது அது அங்கே வேறு ப்ராக்டிஸ். அது நிச்சயமாக அது பிருத்விராஜ் சார் பற்றி சொல்லணும்னா, அந்த டிரைவிங் லைசன்ஸில் அவ்வளோ அங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, சூரஜ் வஞ்சாரமோட ஒரு சீனில் பிருத்விராஜ் அவரில் டாமினேட் பண்ணிடுவாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிற சீனில் காரில். ஸோ இது ரொம்ப கேஷுவலாக நடக்குது அங்கே. இப்போ வாரணியா விஷயம் ஒன்று எடுத்துகிட்டா துல்கர் சல்மானும் இருக்காங்க, பட் ஷோபனா மேம் தான் வந்து அதில் லீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஹெல்த்தி ஒரு விஷயங்கள் பார்க்க முடியுது. பிருத்விராஜ் சார் பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவர் நான் பாக்யராஜ் சார் கூட பாரிஜாதமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் பார்த்துக்கணும் தவிர ஒர்க் பண்ணதில்லை. இப்போ இந்த படத்தில் வந்து வந்து ஒரு லாயர், அவர் ஒரு கால் ஹேண்டிகேப் மாதிரி லாயர். அந்த பையன் வந்து அந்த ரைட்டர் வந்து ஒரு 26 வயசு 27 வயசு தான். அனேமா அந்த படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி இதை பற்றி பேசுறது சரியாக தப்பான்னு தெரியல. வசனம் நமக்கு, எனக்கு வந்து மலையாள டீட்டெயில் லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் நான் கோர்ட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட அட்வொகேட்டாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒன்றுமே இல்லை, அதோட கனெக்ட் பண்ணனா எனக்கு அழுக வந்துடும், கோவம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்படி எழுதுற அப்படி 26 வயசு தான் அந்த பையனுக்கு. ஓகே, 26 வயசு தான். அப்புறம் அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் இருப்பான் சார். அவனையே வச்சு நம்ம ஒரு நம்ம அப்சர்வ் பண்ண ஒரே கேரக்டர் இல்லையா, அதல்லடாது இதில் இது அவள் அந்த அந்த ஸ்பாட்டில் அவன் வந்து பரவ அதை மாற்றி கொடுறான்னு சொல்லிட்டா, அந்த அவங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கேரளாவில் கற்றுக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க வந்து தேவல் கால்குலேட் அஸ் அ மணி, இட்ஸ் நாட் அ டைம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. மணியாக தான் பார்ப்பாங்க. அதான் லாஜிக் சினிமாக்காரனோட மனநிலையாக இருக்க முடியும். அந்த ஒரு பரபரப்புக்கு எழுதி கொடுப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. மானிட்டர் பார்க்க போகிறோம், அதெல்லாம் ஓகே. ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐயோ நமக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பதட்டம் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒருத்தன் சைக்கிள் இங்கிருந்து போனான்பா, சரி எதுக்கு ஒரு ஆட்டோ வந்துச்சுப்பா, சரி இடிச்சிட்டாங்கப்பா, ஓகே இது கதை, நீங்கள் கதை பண்ணுமா, பண்ணிவிடுவாங்க. அது வந்து ஒரு சம்பவத்தை வச்சு அது பிரிக்கிறது, அது ஒரு கலை. அது அந்த திரைக்கதை அமைப்புன்றது இப்போ தான். ஆனால் இப்போ தமிழ் இனிமேல் வந்து அடுத்த தலைமுறை வரும் நான் எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஓடிடி வந்து தேட்டர் எந்திரிச்சு போயிடுவாங்க, சேலத்தில் ஃபுல்லாகலை, ஈரோடில் போகலை, அந்த அந்த பேச்சு இல்லை. ஓடிடி வந்து ஒரு தலைமுறையை மாற்றி யோசிக்க வைக்கும் நான் நம்புகிறேன். அது நீங்கள் பேசும்போது மேபி தெரியல, நான் அதை சொல்லலாமான்னு, நீங்கள் வந்து அதை ஒவ்வொரு காட்சியை நடித்து காட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. அது விஷுவல் ட்ரீட் உங்ககிட்ட பேசுகிறதுன்னு சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த குட்டன் பிள்ளையோட சிவராத்திரின்னு ஒரு படம் பார்த்தேன் நான். ஒரு பலா மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு பாசம். எனக்கு இன்னும் அந்த படம் நான் அதிகமாக பார்த்ததுக்கு அப்புறம் தமிழில் யார் படம் நல்லாயிருக்கும் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் செஞ்சு காட்டும் போது எனக்கு டக்குன்னு அந்த கேரக்டரில் என்ன அவங்கள வச்சு பார்த்துட்டேன். நிச்சயமா அவ்வளோ அழகாக இருக்குது. பைந்தாங்கோலி போலீஸு ஆனால் ஸ்ட்ரிக்ட் போலீஸு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட், அவர் தான் சூரஜ் வெஞ்சாரம் முடிவு எடுத்தீங்களோ
அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப அழகான ஒரு ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை. வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் பண்ணணும்னு ஆசை சார் உங்களுக்கு? இல்லை, எனக்கு அது நான் ஒரியா படம் பண்ணேன். அது வந்து அதுக்கப்புறம் திருப்பி என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோட கொலீக் எங்கள் கேமராமேன் இருந்தார். இப்போ அவர் கனடாவில் செட்டில் ஆகிட்டார். ஸோ அவர் என்னை கூட்டு போய் ஒரியாவில் வந்து 2010-11 ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய கூப்பிட்டாங்க. பட் அவங்க ஸ்டைல் ஆஃப் இது வந்து இப்போ நான் பண்ண படத்தினோட ஸ்டைல் வேறு, ஒரியாவோட ரியல் ஸ்டைல் வேறையாக இருக்குது. அதனால் எனக்கு அது கரெக்டாக டேட்டு போய் அங்கே உட்காந்து வேலை செய்கிற மாதிரியான அது மிஸ் போச்சு. இப்போ தெலுங்கில் இந்த கொரோனா இல்லைனா ஒரு ரெண்டு படம் தெலுங்கு படம் நல்ல கேரக்டர் மாட்டுச்சு, அது பண்ண முடியாமல் போச்சு. இனி அதெல்லாம் டேக் அப் ஆகி வரணும். எனக்கு லாங்குவேஜ் எனக்கு வந்து லாங்குவேஜ்ன்றத விட எனக்கு வெரைட்டியாக இருந்தால் ஐ லவ் இட். எனக்கு ரெகுலராக இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரி தான் என்னோடய பெரிய ஆசை என்னென்னா, எனக்கு ரெகுலர் ஆகிடக்கூடாது, நானும் ரெகுலராக கூடாது, என்னோடய ஆம்பியன்ஸும் ரெகுலராக இருந்துடக்கூடாது. புது இடங்களுக்கு போக போக புது ஆளுங்களை பார்க்க பார்க்க வேற ஒரு தன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எனர்ஜி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. பார்க்கலாம் காலம் என்ன வழிபடுது. இல்லை, எனக்கு அந்த ரா சினிமா அப்படின்னு சொல்லும்போது அது அது என்ன ரா சினிமான்னு கேட்பாங்க, அது அந்த பிளெயின் லுக்லேயே புரிஞ்சிருச்சு அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் அதிகமாக பண்ண வேணாம், அது கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன்ங்கிற மாதிரி ரொம்ப அழகாக நீங்கள் அதை செஞ்சு காமிச்சிங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்கணும்னு ஆசை. சினிமா ஆஸ் அ கிரியேட்டராக சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசை இருக்கு. சினிமானால உங்களுக்கு கிடைச்சது நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அங்கீகாரம், மக்கள் மனசில் அன்பு. இன்னைக்கும் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஏய் அவரடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு தான் ஒரு பெரும் போதைன்னு சொல்லலாம். கிடைச்ச விஷயங்கள் என்ன, இழந்த விஷயங்கள் என்ன? இழந்ததுன்னா மன உளு, அதாவது அது இழந்ததுன்னு என்னால் கால்குலேட் பண்ண முடியலாமா? அந்த வயசில் அந்த சமயத்தில் எதிர்காலத்தில் பற்றின பயம் வந்து எல்லா நம்ம வந்து வயசை தான் அடையாளப்படுத்த முடியும், வேற எதையும் அடையாளப்படுத்த முடியும். அப்படி வரும்போது ஒரு பயம் இருந்தது, நான் எதையும் இழக்கலை. ஆனால் அதை தாண்டி, பயத்தை தாண்டி என்ன என்கரேஜ் பண்ணிக்கணும், அதெல்லாம் கிடையாதுடா நம்ம வந்துடும்டான்னு சொல்லி எனக்குள்ளே நான் எனர்ஜைஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இழந்தேன்னு சொல்கிறதுனா பொய் தான் அது. அது சும்மா என் மேலே பரிதாபத்தை வர வச்சுன்னு சொல்லாமல் தவிர ஹானஸ்ட்டாக நான் எதையும் இழக்கலை. நான் வந்து பயந்துருக்கேன் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஒரு அனாவசியமான பயங்கள் நிறையா இருந்திருக்கு. அதனால் இழக்கலை, எதையும் இழக்கலை. நான் நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க பயம் கூட அந்த பொறுப்புணர்ச்சியில் தான் வருது அப்படிங்கிறதுனால அதை சரியாக பண்ணணும். மேபி அதனால கூட இருக்கலாம். அந்த சொல்லுவாங்க இல்லை சார், ரெஸ்பான்சிபிலிட்டினால ஃபியர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கலாம் ஐ திங்க். ஏன்னா அதுதான் அவங்களோட கரியரில் அழகாக ஷேப் ஆகி எல்லா படங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆக்டர், எதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ஆக்டிங்கில் வந்து ஜேர்னி ஜாஸ்தி ஆகிடுச்சு, சினிமாட்டோகிராஃபரில் ஜேர்னி இன்கம்ப்ளீட். அதனால எனக்கு அதில் ஒரு பெரிய அதீத காதல், அது நிறைவேறாத காதல் மேலே இருக்கிற ஒரு ஏக்கம் மாதிரி அது. அது சினிமாட்டோகிராஃபருங்கிறது நான் என்னை பற்றி வச்சுருந்த அடையாளத்தில் நான் ஒரு 5 ஸ்டெப் கூட ஏறலை. ஓகே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனேங்கிறது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ இருக்கும். சினிமாட்டோகிராஃபராக நான் இன்னும் கொஞ்சம் போராடி இருக்கணுமோ, சில சமயம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ண பயந்துட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இன்றைக்கும் உண்டு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கணுமோ, ஓகே, அது ஒரு நம்ம சோசுக்கு ஆசைப்பட்டு வேமா ஆடிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்லாம் சில சமயம் யோசிப்பேன். ஓகே, அது வரும், அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சினிமாட்டோகிராஃபராக ஒரு கிரியேட்டராகவும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த ரசிகன் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு படத்தை ரசிப்பாரா, ஒரு ஒளிப்பதிவாளர் ரசிப்பாரா, இல்லை ஒரு நடிகராக அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்? கேமராமேன் தான் பார்ப்பேன், கேமராமேன் தான் பார்ப்பீங்க, வேறு எதுவுமே தோணாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் வச்சோன்னா ஒயிடுனா எந்த என்ன எலிவேட்டடாக இருக்குது, என்ன எக்ஸ்போஷர் லெவல் போயிருக்கு, கம்போசிஷன் லெவல் என்ன இருக்குது, உள்ள ப்ராப்பர்ட்டி என்ன வச்சுருக்காங்க, மூமெண்ட் என்ன போகுது, அந்த கலரேஷன் என்ன இருக்குது, அந்த சிந்தனை இல்லாமல் படமே பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஓகே, அதுதான் போகும் மைண்டில், அப்புறம்தான் மற்றதெல்லாம் வரும். சினிமாவோட வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள் சார், பிகாஸ் நீங்கள் தான் ஓடிடி பற்றி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாத்த பற்றியும் பேசினா கூட நிறைய சின்ன சின்ன கிரியேட்டர்ஸுக்கான ஒரு பெரிய தளமாக கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா பிகாஸ் அங்கே ஃபிலிம்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, சியூ சோன் ஃபாஸ்டில் நடித்த ஒரு படம் வேறு வந்திருக்கு இந்த லாக்டவுனில், நீங்கள் சொல்லுங்கள். அது என்னென்னமா, இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய காலம் கொடுத்த வரம் தான் இந்த ஓடிடி. இது கொரோனா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வீட்டை கூட்டி க்ளீன் பண்ணுறது இருக்கு இல்லையா, குப்பையெல்லாம் அடித்து எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சு கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஒரு சொசைட்டி அப்படி பண்ண முடியாது. இந்த வருஷம் எல்கேஜி போய் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எல்கேஜி வந்துடுவான். இது ஒரு செயினாக வந்துக்கிட்டே இருக்கும்போது எங்கே நுப்பாட்டி புதுசாக ஆரம்பிப்பீங்க, ஒரு இடத்த எப்படி எம்டி பண்ணுவீங்க, ஒரு சொசைட்டி க்ளீன் பண்ணி புதுசாக ஒன்று ஆரம்பிக்க முடியாது. ஆனால் கொரோனா பண்ண வச்சிருச்சு, மொத்தத்தை 8 வருஷம் லாக் தூக்கு போடுறா, 136 கண்ட்ரியில் இழுத்து மூடு, எதுவுமே இல்லைடா உலகத்தில், ஒன்றும் கிடையாது, வீட்டுக்குள்ளே வெளியே வராத அப்படின்னா அது வந்து இந்த மாதிரியான மீடியா, என்டர்டெயின்மெண்ட் மீடியா மாத்திரம் இல்லாமல் பல இண்டஸ்ட்ரிக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்துருக்கு. இப்போது தியேட்டர் சினிமாங்கிறது விசிஆர் வர்ற வரைக்கும் தியேட்டரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 16mm இருக்கும், ஹோம் தியேட்டர்லாம் அப்போ வந்து பெருசாக அந்த கான்செப்டே இல்லை. அப்புறம் விசிஆர் வந்தது, தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ தலைமுறையில் இந்த ஓடி இந்த இந்த கொரோனா என்ன பண்ணிடுச்சுன்னா, டேய் மொபைல் எடுத்தால் கொன்றே உடனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா மொபைல் எடுத்து படின்னு சொல்லி,
இப்போ அத்தியாவசியம் அனாவசியம் அத்தியாவசியமாக மாறிடுச்சு. இப்போ பசங்களை ஸ்கூல் ஓப்பன் பண்ணி போனால் அம்மாவுக்கு மொபைல் ஃபோனு கனெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிற ஆடியன் யாருன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ். இவங்க இதில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தொலைக்காட்சி தான் எண்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதை தாண்டி வந்துருச்சு. ஸோ இது இந்த பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபார் அ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்புறம் இந்த ப்ராங்க்னு இப்போ ஒரு ஒரு ஏரியா ஒன்று வந்துருங்களா யூடியூப்லாம், எவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து தங்களுடைய சுயத்தை வந்து ஒரு 24-25 வயசில் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அவங்க 40 வயசில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் அதுக்கு ஒரு வியூவர்ஷிப் இருக்குது. நிறையா சின்ன சின்ன பசங்க அவங்களா ஒரு ஷூட் பண்ணுறாங்க, அவங்களே உள்ளே போஸ்ட் பண்ணுறாங்க. சினிமாக்காரனுக்கான காம்படிஷன் ரியல் கிரியேட்டராக இல்லைன்னா இந்த ப்ரொஃபஷனல்ஸை யூஸ் பண்ணலைன்னா நீ இந்த ஜென்ரேஷன்கிட்ட மாட்டிப்பா. இவங்களை தாண்டி நீ பண்ணணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் நானாக பேசிக்கிட்டா என் அனுபவம் இவங்களுக்கு இவங்க ரசிக்கிற இவங்களையும் ரசிக்க வைக்கணும். என்னோட படம் வந்தால் என்னையும் ரசிக்க வச்சா தானே நான் காம்படிட் பண்ண முடியும். விஷுவலுங்கிறது எப்பவுமே இளமையோட இளமையை நோக்கி தான் ஓடும். நீங்கள் அதை காம்படிட் பண்ணணும். அப்போ க்ரியேட்டிவாக கண்டென்ட் கரெக்டாக இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தியேட்டரை விட்டு சினிமா, இனி தியேட்டர் சினிமா இல்லை, அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். திரையரங்குகள் வெள்ளி சினிங் ஆகியிருக்கப்புறம் திங்கள் செவ்வாய் புதனில் வேறு எதுவாக வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட புரிதல் இது, ஒரு ஃபங்க்ஷன் ஹாலாக மாறலாம், மேரேஜுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பழையபடிக்கு அது ரெகுலர் க்ரௌட் உள்ள வரும் பார்க்குறதுக்கு வெரி டிஃபிகல்ட்டாக தெரியுது எனக்கு. எனக்கு அவ்வளோ ஈஸியாக செல்லாது. அப்புறம் இந்த இவ்வளோ ரூபா போட்டால் இத்தனை வியூவர்ஸ் வந்தால் இவ்வளோ ரூபா வரும்னா ஒரு 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 வரையறுக்கப்பட்ட வியாபாரத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரீம் ரோல்னு என்ன இருக்குங்க சார்? அதாவது நிறைய இருக்கும், நிறைய பண்ணிட்டீங்க, வெரைட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லைம்மா, இப்போ ஒரு ஒரு என்ன மாதிரியான கேரக்டர்னு எனக்கு ஆசை இருந்தால் நானே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணிடலாம். கேரக்டர் அதெல்லாம் அது அன்ஐடென்டிஃபைடு தான், ஆர்வம் தான். எனக்கு வந்து என்னோடய மேக்ஸிமம் ஆசை ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என் கேரக்டர் படம் பார்த்துட்டு போகும்போது என் மைண்டில் இருக்கும்னு நினைப்பேன். படம் பார்க்குறவங்க ஆடியன் மணியில் நான் இருக்கணும். என்னோடய கேரக்டர் அவ்வளோ பிளேயாக இருந்தால் போதும், அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்பேஸ் எதிர்பார்க்க முடியாது. ஃபாஸ்ட்டாக போகணும். கொஞ்சம் தொங்குச்சுனால அப்படின்னு ரிமோட்டில் மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என் கேரக்டர் அவன் மைண்டில் இருக்கணும், அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அதனால் ட்ரீம் கேரக்டர்ன்றது எனக்கு அப்படி ஒன்று சொல்லத்தரல. ஓகே, சொல்லத்தரல. சரி, மேபி இது இப்படி வச்சுக்கலாம் சார், மேபி வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இது வரைக்கும் பண்ணதில் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் கேரக்டர், ஐ நோ கஷ்டம், ரொம்ப சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடித்த, நீங்கள் கம்ப்ளீட்டாக உணர்ந்த, நீங்கள் பண்ணின ஒரு கேரக்டரில் எதை பிக் பண்ணுங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னதுனா பிடிக்காத கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஆனால் நம்ம முத்துக்கு முத்தாவும் நான் ஸ்பெஷலாக சொல்லணும், கலகலப்பு சொல்லணும், ரெண்டையும் சொல்லலாம். ரெண்டு படம் புலிகேசி பண்ணுறதை விட இந்த பக்கம் வந்து முதல்ல புலிகேசியை தெரிஞ்சது, அப்புறம் இது ரெண்டையும் பண்ணும்போது பார்த்தா இது ரெண்டு நான் எனக்கு வேறு அடையாளம் கொடுத்துருக்கு. என்னோடய இன்வால்மெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இதில். குறும்படங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? டாக்குமெண்ட்ரிஸ், குறும்படங்கள் நிறைய வரணும்மா, நிறைய வரணும். என்னென்னா வி நீட் அவேர்னஸ் இன் சோ மெனி வேஸ் இன் நிறையா கதவுகள் மூலமாக பல வெளிச்சங்கள் வரணும். அது வந்து இது வந்து நம்ம விஷுவல் மீடியாங்கிறது வந்து மக்களால் அதிகமாக பார்க்கப்படுகின்ற கவர்ந்தெழுக்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு மைண்ட் ரிலாக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் வரும்போது ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுன்றது நப்பாசை. அதில் நோக்கமே நீங்கள் வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இருக்கிறவங்கெல்லாம் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது, அதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் அதை தாண்டி பொது தளத்தில் வரும்போது இன்னும் நமக்கு பத்தலை, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் வெரி லெஸ் அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அது ஒரு பாடத்திட்டமாகவோ சிலபஸ் ஸ்கூல்லையோ காலேஜில் வச்சிங்கன்னா போர். அவனுக்கு பிடிச்ச ஒரு என்டர்டெயின் மீடியாவில் கொண்டு வந்து உள்ள விட்டிங்கன்னா அது நிறைய பேரை உருவாக்கலாம், ஒரு சிந்தனையில மாத்தலாம்ங்கிற ஒரு அப்பாசை நமக்கு. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆசைப்படலாம். அதனால அது வரணும். முத்துக்கு முத்தாக அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம், உங்களுக்கும் தான் ஆப்வியஸ்லி. பட் ஸ்டில் சில படங்களில் வந்து சில கேரக்டர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் ஆகிட்டோம்னா தொடர்ந்து அதே கேரக்டர்ஸை வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க தமிழ் சினிமாவில். அது உங்களுக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை பற்றி பேசலாம் சார். இப்போ முத்துக்கு முத்தாக வந்து என்னமோ அது வந்து நடுவில் வந்து அந்த படத்துக்கு வந்து முதல்ல சத்யராஜ் சாரா அல்லது ராஜகிரண் சாரை தான் சூஸ் பண்ணியிருந்தார். எப்போவுமே ராசமுதரன் வந்து மணிவன் சார் டாஸ்ன்றார் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஒரு கதை சொல்லுவாப்பிட்டான். அந்த டீலக்ஸ் ஹோட்டல்னு டி நகரில் ஒரு ஒரு மீட்டிங் பாயிண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமரா, தெலுங்கு சினிமாவோட செக்ரட்டரியேட் அது. ஓகே, ஸோ அது பக்கத்தில் தான் மணிவன் சார் ஆஃபீஸ். ஸோ நாங்களும் வந்து அங்கே நிறையா தெலுங்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன்லாம் அப்போ இருப்பாங்க. அப்போ வந்து இங்கே தான் இருந்தது. ஸோ அவங்களோட எல்லாம் பேர்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு ஒரு சிகரெட் பிடிக்கிறதுன்றது அங்கே ஒரு வேலை. அப்படி வரும்போது தானே ஒரு கதைனே அப்படின்னு ஏதோ ஒரு கதை சொல்ல அப்படி அப்படி தான் ஒரு நாள் வந்து இந்த கதையை சொல்கிறாப்பிலான்ட்டு எனக்கு கிளைமேக்ஸ் ஏப்பா இது இது எப்படி இது தாங்க முடியாதுலையே ஒரு மாதிரி. ஏன்னா கதை கேட்கும்போதே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றது ஏன் இது எதுவும் குடும்பங்களை வந்து நிஜ முடிவு எடுத்துருவாங்களா ஏன் அப்படி நம்ப நம்ம பேசுகிறோம் இல்லைண்ணே இது ஒன்று தான் இருக்குது இது இது பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு அது ஒரு நாள் ஆச்சு எடுக்கலை. திருப்பி ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஆனால் அந்த படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரிஜினலாக அந்த ராஜகபூர் பண்ணியிருந்தார் இல்லையா அதுதான் என்னோடய கேரக்டர், அதுதான் எனக்கு சொல்லியிருக்காரு. நிறைய சீன் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் நான்
கதை கேட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கேரக்டர் நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் எப்படி கேட்க, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது சத்யராஜ் சார் ராஜகிரண் சார்னா கமர்ஷியலில் வந்து அவங்க பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க, அவரே ப்ரொடியூசர் வேறு யார், ராசமுதரவனே ப்ரொடியூசர். அதனால் கேட்குறதா வேணாமான்னு ரொம்ப குழப்பமாகி ஒய்ஃப் வர ரொம்ப கேட்குறதா வேணும், இதே அதை அப்படியே கொண்டு போய் எங்கே இறத்தி வைக்கிறது, கேட்குறாந்தா கேட்டுரு கேட்டுறாந்தா கேட்டுரு அப்படின்னு. சரி ஒன்று தான் ஆட்டுன்ட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி காலையில், இந்த மாதிரிப்பா ஒருவேளை ஒன்று ப்ரொடியூசராக இருக்கலாம் தெரில, எனக்கு என்னமோ அந்த கேரக்டர் நான் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், உன்னால் முடிஞ்சா கொடுப்பா அப்படின்னு போன போன வச்சுட்டு, ஏன்னா கேட்குறதுக்கு கூச்சம், அது ஒரு நிர்பந்தப்படுத்திடுவோமோன்ற ஒரு பயம் வேறு இருக்குது. சரி அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் சரி கேட்டாச்சு, இனி என்ன நடந்தாலும் சரின்னு ஒரு மணி நேரம் இருந்துட்டு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னு அந்த ஒரு பதட்டம் வந்துருச்சு. அவன் ஒரு வாரம் கூப்பிடல, சரி அப்புறம் அப்படியே முள்ளமாக அந்த தோல்வியை ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டு, சரி இனி வராது ஓகே ரைட் பார்ப்போம் அப்படின்னா, நிறைய சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியாச்சு, மொத்தத்தையும் தூக்கி சமக்கிறதுக்கான அடுத்த டைமென்ஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஆதங்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுன்னா எனக்கு அது 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 இருக்குது, அதில் வெயிட் இருக்குது, ஸோ அதை கேரி பண்ணிட முடியும். அப்புறம் சீன் நம்பர் ஒன்றுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் மண்டையில் ஏறிடுச்சு அது. அப்புறம் டக்குன்னு ஃபோன் பண்ணியானே நீ என்ன பண்ணிட்டேன், ஒன்றும் மாற்ற முடியாப்பா, இல்லை இல்லை நான் எல்லாம் பேசிட்டேன் ஃபைனான்ஷியர்கிட்ட, ஒன்றும் பண்ணிவிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரிஜினலாக தாடியை வளர்க்க ஆரம்பிச்சிட்டு நானே ஒரு சின்ன கெட்டப்லாம் போட்டு இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அப்போ வந்து இதில் அனுப்ப முடியாது, கொரியர் அனுப்பிச்சு வச்சுருச்சு. ஸோ பார்த்துட்டு நீ அதாவது நான் தாடி ஒட்டியும் ஒன்று எடுத்தேன், தாடி சாதாரணமாக விட்டு எடுத்துகிட்டு இந்த விக்கு வச்சு எடுத்தேன், விக்கெலாம் வேணால் ஒரிஜினலாக என்ன இருக்குது அப்படியே வந்துருந்தா. அப்போ இறங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த இந்த சீன் தான் எடுத்தாங்க, எடுக்க 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 சீன் ஆர்டராகவே போனதுனால அதை விட உள்ள 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 போக 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 அது ஒரு மாதிரி நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. அது போக ஆரம்பிச்சேன்னா இப்போ அந்த படத்தில் எனக்கு என்னென்னா ஒரு ஆக்டர் வந்து ஷுட் நாட் இன்வால்வ் இன் பர்சனலி தட் மச், நான் பாட்டில் உருவுருன்னு உள்ளே போயிட்டு நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போக ஆரம்பிச்சேன், ஏன்னா நான் கரெக்டாக எங்கள் அம்மா அப்பா என் பசங்க நடுவில் மாட்டிட்டேன். இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவை கேர் பண்ணிக்கிறேனா இல்லையான்னு குழப்பம் வந்துருச்சு, அந்த கேரக்டர் உள்ளே போயிடுச்சு, அந்த பக்கம் நடிச்சிடுறது தினம் சாயங்காலம் போனால் காரணமில்லாத ஒரு மன அழுத்தம் இருக்கும், பயங்கர மன அழுத்தமாக இருக்கும், போயிட்டு இந்த மேக்கப்லாம் தொடச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரூமுக்குள்ள வந்தால் எதையோ இழந்த மாதிரியே இருக்கும். சரி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது நீ புதுசாக என்னோடய டோன் மாறும், என்னடா ஏன்டா அப்படி பேசுகிற அப்படின்னு அம்மா ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அப்பா கேட்பார் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா நான் உள்ள நடுங்க எனக்கு, என்னடா எதுவும் இல்லைப்பா இல்லைப்பா ஷூட்டிங் போயிட்டு வந்தப்பா அந்த கேரக்டர்ப்பா என்ன கேரக்டர்ப்பா நான் சொல்கிறப்பா சொல்ல மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் சொன்னால் ஒரு மாதிரி அழுகு வராப்பையும். சார் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நடிகரை யார் கண்டுபிடிச்சா, ஏன்னா நீங்கள் பேரலாக சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்தாலும் கூட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடிகர் இருக்காங்க அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சான்னு சொல்லி. இல்லை இல்லைங்க, பாரதிய சார் வீட்டில் வந்து ஒரு 25-30 பேர் பெர்மனண்டாக இருப்போம், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் ஆர்ட் அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் கேமராமேன் அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் ஒவ்வொரு சீன் கூப்பிட்டு சும்மா அவர் இதுக்காக நடிக்க வைப்பார். ஓகே ஸோ எல்லாரும் அவங்களாம் அதை விரும்புவாங்க இல்லையா அவர் ஸ்க்ரீனில் வர்றத, ஆமாம் அது எத்தனை வருஷம் இருந்தாலும் நடினா சார் 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 பயா அப்படின்னு கூட்டு கொண்டு நடிக்க வைப்பார். அப்படி எனக்கு கிடைச்சதான் முதல் மரியாதையில் சிவாச்சாரியும் ராதாவையும் இல்லை கைதின் டைரியில் கைதின் டைரியில் அந்த உரத்தில் வந்து யோ நான் ஐயப்பொங்கல் மாலை போட்டிருந்தேன் அப்போ தாடியெல்லாம் வச்சுருந்தீங்க வா இந்த வேடிச்சீரை கட்டிட்டு வந்து நில் அங்கேயே நில் கமல் வருவார் உன்னை பேசுவார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த டைலாக் என்னன்னு சொன்னோன்னா அப்புறம் இப்போ கா சந்திரசேகர்னு சொல்லி கவிதைகள்லாம் எழுதுறாரு இப்போ அவர் தான் வந்து கலாச்சார கலத்தின் சார்பாக இங்கே வருவன்னு டக்குன்னு எழுதி உடனே அங்கனைக்குள்ளே ரெடி பண்ணி எடுத்து அதை உடனே மைக்கில் பேசி ஓகே ரெடி வா அப்படின்ட்டு அப்புறம் ஏதோ ஒரு திருப்பி அவனை கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணு அவனை கூப்பிடு, ஏன்னா அந்த ஒரு சீன் தான் ஒரு ஷார்ட்டாக இருக்கும், நடிக்க பயிற்சியாளர்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிவிடுவாங்க, அதனால் அந்த சமயத்தில் ஒரு சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்லி என்னை ஒரு ஆள் கூப்பிட்டு வர வேண்டியதில் நான் அங்கேயே இருக்கேன் அப்படி தான் என்னை நடிக்க வைப்பாங்க. அது மாதிரி இதே மாதிரி நிறைய பேர் இருக்கும், நிறைய பேர் இருக்கும் அந்த மாதிரி அப்படி தான் எனக்கு கிடைச்சது. பட் முழுசாக நடிகனாக ஆகிறதுன்றது வந்து இதில் திருப்பி வந்து பாண்டியன் கேரக்டரை என்னை நடிக்க வச்சார் சார், நடிக்க சொன்னாங்க சார் அந்த கிழக்குச்சி மேல படத்தில் பாண்டியன் கேரக்டர் வந்து சின்ன கற்பன் போட்டு இளவரசன் தான் பேரில் இருந்தது. ஓகே எனக்கு அப்போ வந்து நான் மேலே ஏதோ ப்ரோக்ராம் கேட்க போகும்போது சர்ச்சு எடுத்துகிட்டு இது இப்போ படித்து இப்போ சும்மா படிக்கும்போது வடிவக்கரசி ராதிகா விஜயகுமார் நெப்போலியன் சின்ன கற்பன் இளவரசு அப்படின்னு போனது சரி வழக்கம் போல் ஏதோ ஒரு பெட்டு கேரக்டராக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் ஏதோ போயிட்டுருக்கும்போது சாயங்காலம் டேரக்டர் யோ அதில் ஒரு கேரக்டர் இருக்கேன் அது நடிச்சிருது நல்ல கேரக்டர் பாட்டு கிட்டலாம் இருக்குது டான்ஸ்லாம் ஆட வேண்டியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஜகா வாங்கிருச்சு என்னடா பாட்டு டான்ஸா அப்படின்ட்டு. அப்போது வந்து என்னென்னா இந்த கேமராமேனாக இருக்கிறதுல ஒரு பெரிய வெறியோடு அலைஞ்ச காலகட்டம், அந்த ட்ராக் விட்டுட்டு இன்னொன்று போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய அப்படி ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டோ ஒரு பெரிய ப்ரெஷரோ இல்லாத வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு இது நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவாகணும் அதுக்கான சூழல் எனக்கு அப்போ இருந்தது. அதனால் என்ன டைரக்டர் இதுக்கு நம்மளும் நடிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து பாண்டியன் வந்து அப்போ கொஞ்சம் ஃபிசிக்கலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டார். வந்து என்னை கூப்பிட்டு என்னையா நான் உன்னை நடிக்க வைக்கலாம்னு நினச்சேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை சார் எனக்கு வேணாம் சார் ஏன் வேணாம் இல்லை சார் அது வேணாம் சார் யோ
நீ கேமராமேன் ஆகிறது டைரக்டர் ஆகல அப்புறமியா ஒரு நல்ல கேரக்டரியா நடிக்கலாமியா இல்லை இல்லை சார் வேணாம் சார் சொல்கிற கேட்க மாட்டேன்ற உனக்கு இதனுடைய அருமை புரிய மாட்டேங்குது அப்படின்லாம் என்னை வான் பண்ணுறேன் சார். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து கேட்டோன்னே சரி ஓகே போ உனக்கு இல்லை அந்த அந்த கோதுமை அந்த அரிசியில் உன் பேர் பொறிக்கப்படல போ அப்படின்ட்டு அப்புறம் தான் பாண்டியன் நடித்தேன். ஓகே அப்புறம் திருப்பி வந்து பசுமன் படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருந்தது அதுக்கு வந்து சூரியகாந்த் பகீரா சாரோட இன்ட்ரடக்ஷன் அவர் நல்ல நாடக கலைஞர் பெரிய நல்ல 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 கேரக்டராக பண்ணியிருக்கார் அவர் தான் நடிக்கிறார் இருந்தது. அவர் ஏதோ ஏதோ ஒரு படத்துல இருந்துட்டு வரல இந்த உனக்கு மீசை விட்டுங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சாச்சு. அப்படி அப்புறம் இப்போ சீமான் இருக்காருல்ல சீமான் தான் அந்த படத்துக்கு கதை வசனம். அப்புறம் அந்த கேரக்டர் நான் நடிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே ரைட் அவனே நடிக்கும்னு சீமானும் டைரக்டர்னு எடுத்து முடிவு பண்ண தான் அந்த பசுமன் படத்தில். அப்படியே கண்ணன் சாரோட இருக்கக்கூடிய இந்த ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். கண்ணன் சாரோட டச் இன் சினிமா. கண்ணன் சார்கிட்ட வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து எத்தனை கோணம் எத்தனை விஜிபி கோல்டன் பீச்சில் வந்து ஒரு நாள் அவருக்கு அது வாலிப காதல் ஓவியம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்தார். வந்துட்டு அப்புறம் அவங்க பிரதர் இருதயநாத்துட்டு தான் பலராம் தான் கூட்டி கொண்டு என்னை சொன்னார் இந்த மாதிரி வந்து ஊரில் வந்திருக்காரு ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்காரு கண்ணன் சார் சொன்னேன் சரி நம்ம கூட ஷூட்டிங் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலான்னாரு. நான் இந்த கல்யாணங்கள்லாம் அட்டன் பண்ணும்போது டெய்லி அவரை போய் பார்க்குறது வர்றது அப்போ ஒரு நாள் நாளைக்கு வந்திருப்பா அப்படின்ட்டு காலையில் 4 மணிக்கெல்லாம் கூட்டி போனாங்க விஜிபி பீச்சு போயிட்டு அப்புறம் அவர் இருதயநாத் இன்ட்ரடியூஸ் பண்ணார் சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி வர சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசிக்கல அன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் திருப்பி மண்வாசனைக்கு போகிறதுக்காக போய் போகும்போது மண்வாசனைக்கு அந்த படத்தில் ஆல்ரெடி இருக்காங்க நான் சொல்கிறேங்கன்ட்டு ரொம்ப அப்செட் ஆகிப்போச்சு. என்னடா அது கிட்டத்தட்ட ஒன் இயர் நான் நடுவு அதை ரவிசார்ட்டை இருந்துக்கிட்டு வந்துட்டு திருப்பி கண்ணசார்ட்டை ஜாயின் பண்ணுற நம்பிக்கையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மணியாக வாங்கன்ட்டார் கிளம்பி தேனியில் தான் ஃபஸ்ட் டே ஷூட் அங்கே போய் அப்புறம் கண்ணசார் என்னென்னா கண்ணசாருக்கு பேர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு டைரக்டர் பீம்சிங்கோட சன் அதில் வந்து இருதயநாத் சார் ப்ரொடியூசர் லெனின் சார் எடிட்டர் கண்ணன் சார் கேமராமேன் அப்புறம் கோபி பீம்சிங் சொல்லி அவரும் வந்து ஒரு டைரக்டர். ஸோ இதுதான் அவங்களுடைய குடும்ப பின்னணியில் நம்ம பாலும்பழம் அப்போ வந்து பாசமலர்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருந்தாலும் அதிகம் டீட்டெயில் தெரியாது. சென்னைக்கு வந்தப்பறம் சார் ஜாயின் பண்ணக்கப்புறம் அப்போ சென்னையில் இருக்கிற எல்லா தேட்டரும் 11:30 ஷோ ஒரு பழைய படம் போடுவாங்க. ஸோ ரெகுலர் ஷோ 3 ஷோஸ் வந்து வேறு படமும் 11:30 ஷோ ஒரு படம் போடுவாங்க. அதில் தான் நான் நிறைய பீம்சிங் சார் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு. அப்புறம் அவங்க அப்பாட்ட அவர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவார் அப்படின்னு போகும்போது இப்போ கண்ண சார்கிட்ட நான் போனதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணேன் அவங்க வந்து எல்லா வேலையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் டைரக்டருக்கு வந்து கார் ஓட்ட ஆள் சார் என் ஹஸ்பண்ட் ஓட்டுவார் சார் அப்படின்னு சொல்லி பரதராஜ் சாருக்கு நான் கார் ஓட்ட போகுது இப்போ அங்கே போக இங்கே போகணும்னு சொல்லி சினிமாவுக்குள்ளே எல்லாருக்குமே நான் ஒரு தெரிஞ்ச ஆளாகவும் அஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரோட டைரக்டரோடையும் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நிறையா டிஸ்கஷனுக்கு வந்து புறக்கணிக்காமல் கூப்பிடுவாங்க. நான் 4வது அஸ்டண்ட் தான் ஆனாலும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பேசுவாங்க. நம்ம வந்து வாயை திறக்காம வாயை மூடிக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நமக்கு எதுவுமே தெளிவாக தெரியாத நேரம் அது. அப்படித்தான் அதில் இருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு மேலே வந்து நான் வந்து திடீர்னு வந்து அஸ்டன்ட் கேமராமேனாக இருப்பேன். திடீர்னு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பாஸ் எடுத்துகிட்டு வெளியூர் போவேன். அப்புறம் டிசிஆர் கலெக்ஷனுக்கு ஒரு நேரம் அப்புறம் பெங்களூரில் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி எல்லா வேலையுமே எனக்கு கொடுத்தாங்க இங்கே. ஓகே ஸோ ஒரு வேலை தான்ன்றது இல்லை. பஞ்சு அருணாச்சலம் சார் அப்போ வந்து அவர் தான் ஆல்மோஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் ஃபினான்சியல் கண்ட்ரோல் மாதிரி இருப்பார் அவர். ஸோ பாரதிய சாருக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் இங்கே போவாங்க போகிற ஜி ஃபிலிம்ஸு நிறையா உள்ளுக்குள்ள சினிமாவுக்குள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் கேமராமேன் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைடில் நிறையா இன்வால்வ் ஆகிறக்கான சான்சஸ் இருந்தது. அது கண்ணசார்ட்ட போய் நான் ஒவ்வொன்றும் சொல்லும்போது போயிருங்க எனக்கு கேமரா தான் தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம வேலை என்ன தெரிஞ்சுக்கணும்னு இல்லைண்ணா எனக்கு வந்து நான் எனக்கு சினிமாட்டோகிராஃபி விட்டால் வேறு ஒன்றும் தெரியாதுப்பா சினிமாவில் அப்பா படம் எடுத்தாங்க ஓகே எனக்கு தெரியுமே தவிர எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை உனக்கு அதுவாக கிடைக்குது நீ உடனே பண்ணு எல்லாத்தையும் பண்ணுன்னு டயர்டாகாமல் என்னை என்கரேஜ் பண்ணது வந்து கண்ணசார் தான். அதனால தான் பரவலாக எனக்கு நிறையா வந்து ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த அந்த அனுபவம் தான் நினைக்கிறேன் சார் உங்களுக்கு விதவிதமான கதாபாத்திரங்கள் மக்களை நிறைய நீங்கள் அப்சர்வ் பண்ணதுனால என்னவோ தெரியல அந்த ஒவ்வொரு ரோலுமே வந்து இப்போ காமெடினா அந்த 5 வட்டி அழகேசனாகவும் ஏற்றுக்கிறோம். என்ஜிகேயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடியவங்களாகவும் ஏற்றுக்கிறோம். அப்படி ரொம்ப அழகான கதாபாத்திரங்கள் இது எல்லாத்தை பற்றியும் பேசலாம். பட் நீங்கள் ரசித்த சினிமாவில் இருக்கக்கூடியவங்கள நாங்கள் அப்படியே தெய்வமாக கொண்டாடின நபர்களில் முக்கியமாக பாரதிராஜா சார். அவர் அப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சா என்னமோ மேஜிக் பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்கும். அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணது அவர்கிட்ட ரசித்த சில விஷயங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ரசிக்கிறதுன்றத விட படமாக பார்க்கும்போது ரசிப்போம் வேலை செய்யும்போது அதனுடைய மனநிலை வர அதுதான் ரெண்டுமே வேணும் எனக்கு. இப்போ என்னென்னா அவங்க வேலை செய்யும்போது இப்போ பாட்டு போட்டதுக்கப்புறம் அந்த சவுண்டு ஓடும்போது எப்படி மனதும் கட் அப்படின்னாருன்னா அந்த அந்த சவுண்டோட மைண்டில் ஒரு பிக்சர் ட்ராவல் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டாக பார்த்துருப்போம் தவிர அந்த பாட்டை எடுக்கிறது வந்து அது ஒரு ஷார்ட் விஷயமாக எடுக்கிறது வேறு ஒரு அந்த மூடை அந்த மியூசிக்கை உள்வாங்கி அந்த மியூசிக்கை ஒரு விஷுவல் பண்ணி அதை ஒரு மூமெண்ட் பண்ணி அதை வந்து திருப்பி வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுன்றது எனக்கு வந்து அந்த சவுண்ட் ட்ராவல்னு ஒன்று இருக்குல்ல அந்த அந்த சப்ஜெக்ட் எனக்கு வந்து
பாரதிராஜ சார் தான். ஒரு சவுண்டை வந்து ஒரு பத்து வச்சு மல்லிமோட்டில் ஒரு பெரிய வயலின் பிட்டு வரும் அவர் அப்படி நடனா ட்ராலி அந்த சவுண்டுக்கும் இந்த கேமரா மூமெண்ட்டும் சிங்க் ஆகும். அதுக்கு தகுந்த மூமெண்ட்டும் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டைரக்டருக்கு வந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட்டு எங்கே இந்த ஒரு ஷார்ட் ஓப்பன் பண்ணுறோம், எந்த இடத்துல அதை கட் பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது, இதுக்கு பின்னாடி என்ன வரப்போகுது, இது வந்து மெயின் சப்ஜெக்ட். சீனை வந்து படிக்கும்போது நம்ம ஒரு கதாநாயகி வந்து நின்று கொண்டு இருப்பது, கதாநாயகனை பார்ப்பது, சிரிப்பது, சிரித்த பிறகு எப்போது வந்தா என்று வசனம் டிஸ்கிரிப்ஷனாக எழுதணும். இதை வந்து ஷார்ட்டு பண்ணி ஷார்ட்டாக பிரிக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்க முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டும் பிரிக்கும்போது அதை வாங்கி படித்து ஷார்ட் இது க்ளோஸ் இது விட்டு இது இப்படி போடுறது ஒரு ரகம். சீனை படிங்க, அதோடதான் அது 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 அதுக்கு சார் இதுதான் சார் பிளாக் அப்படின்னு. இந்த மைண்டு கனெக்டட் இருக்குல்ல, இந்த எமோஷன், அந்த எமோஷனோட சினிமாவோட டெக்னிக்கல் எடிட்டோரியல் ப்ளஸ் ஷார்ட் டிவிஷனோட அந்த 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 என்ன சொல்கிறது இன்வால்மெண்ட், இது வந்து பெரிய சப்ஜெக்ட் சினிமாவில். இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து தியரி சொல்லிக் கொடுப்பாங்க, இமேஜினேஷன் சொல்லிக் கொடுக்க முடியாது யாரும். இது வந்து இந்த எடிட்டிங்னா இப்படி இருக்கும், சினிமாடோகிராஃபினா இது, ப்ராசஸிங்னா இது, சவுண்டு எப்படி இருக்குது, அது வந்து தியரி. பட் கிரியேஷனுங்கிறது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக பண்ண, அதை வந்து யாரும் புகட்ட முடியாது. அது அவனுக்காக ஒரு இண்டிவிஜுவலாக வர, அது வந்து பாரதிராஜ சார் வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெரிய ஜேர்னி கிடைச்சது அவர் கூட. ஓகே. அது கண்ண சார் அதே மாதிரி சவுண்டு கேட்டோம்னா சரிப்பா ட்ராலி ரெடி பண்ணிக்கிங்க டேரக்டர் கேட்பார் அப்படின்னு கரெக்டாக அவர் கேட்பார். ஓகே. அந்த ஒரு பேரலாக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணுறது. ஓகே ஓகே. அப்புறம் கேமரா லென்ஸ் பார்க்கலன்னா அவருக்கு வந்து ஷார்ட் வராது, மேலே ஏறி பார்ப்பார் சார் அதை நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த பொறுப்பை ஓண்ட கொடுத்துறேன் நீ அதை பாரு எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வந்து பரபர பர பரபரன்னு அந்த படத்தோட காட்சியோடையும் கமிட்டாகி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு டைரக்டரோட வேலை செய்கிறதுன்றது அவரோட நாங்கள் சேர்ந்து ஓடுறது. காலையில் 7 to 9 வந்து ஒரு சீன் எடுத்து முடிக்கணுங்கிறது ரூல் எங்களுக்கு. காலையில் 7 ஃபஸ்ட் ஷாட்டு, பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சீனாவது முடிக்கணும், அதில் ஒரு 10 எடுத்துருக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் 4 to 5:30 அந்த 1.5 hours ஒரு ஸ்பீட் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த நேரம் வந்து எவ்வளோ முக்கியம், இந்த நேர முக்கியத்தில் பணம் எவ்வளோ விரயமாகாமல் தடுக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு சிலபஸ் கேமராமேன் டைரக்டருக்கும் பேரலில் திங்க் பண்ணுறது. இப்போ இவர் அவர் இவர் என்ன யோசிக்க போகிறாருன்னு அவர் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ இது வந்து ஒரு 10 எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் இன்னும் அந்த வேலையை எனக்கு இருக்கிற இயக்கம் என்னென்னா நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் நடிக்கிறதுக்கு அது வேஸ்ட். இப்போ ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டு வந்தனோ அது வெறும் நடிகனாக இருக்கும்போது அது எதுக்குமே நான் சொல்கிறத செய்யணும், கொடுக்குற டைலாக் பேசுகிறதான. தவிர இந்த லேர்னிங் உண்டான எந்த வேலையுமே கேமராமேனாக இருக்கும்போது ஒரு 10 பண்ணும்போது எனக்கு யூஸ் ஆச்சு. அது லாங் ரனில் என்னால் யூஸ் ஆகலை. ஆனால் எனக்கு அமைஞ்சதெல்லாம் அந்த மாதிரி அவங்களோட வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வரும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெளியே வந்தேன் நான். சார் எவ்வளோ நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நீங்கள் பேசும்போது உங்களோட உடல் மொழியிலையும் சரி, நீங்கள் அப்பப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது அது வெறும் வார்த்தைகளா வாக்கியங்களா இல்லாமல் ஒரு நடிகராக அவ்வளோ விஷயங்கள் கண்ணு முன்னாடி பார்த்ததில் மறுபடி சொல்கிறேன், எனக்கு விஷுவல் ட்ரீட் தான், ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான் இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு, உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததில் நன்றி. பொதிகை நேயர்களுக்கு என்ன சார்? பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இந்த பொதிகையை வந்து நான் முதல்ல பார்த்தது வந்து தூர்தர்ஷன் வந்து 21 நான் டிவி முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது. சென்னைக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம் புதன்கிழமை சித்திரகாரன் ஒரு நிகழ்ச்சி போடும், அவள் ஒரு ஹிந்தி சாங் ஒன்று, அந்த ஒரு கால் இல்லாத ஒருத்தர் கையில் ஓடிட்டு போவார். பயந்துட்டேன், வீட்டுக்குள்ளே சினிமா ஓடுற போட்டு என்னடா அது வீட்டுக்குள்ளே சினிமா ஓடுவேன். அப்படி வந்து மக்களுக்கு வந்து முதன் முதலாக இந்தியாவில் வந்து 76-77 தான் சென்னையில் தான் தெரியும், வெளில தெரியாது. செய்தி வாசிப்பரின் கல்விமைகள் துல்லியமாக தெரிகிறதா டடாராங் டிவி அப்படின்னு ஒன்று போடுவாங்க. நான் பார்க்கும்போது 21 தான் டிவி பார்த்தேன். அப்போது இந்த தொலைக்காட்சிங்கிற ஒரு ஊடகம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் பல மக்களுக்கு தேவையான வயலும் வாழும் அப்படின்னு மாற்றிட்டு போயிடும். ஆனால் அது நிறைய பேர் பயன்பட்டுச்சு. அப்படி அறிமுகமான அந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஒரு இதாக இருக்கிறீங்க நீங்கள். அதனால் நிறையா உங்கள் கேள்விகளில் நான் நிறைய விஷயங்களை எனக்கு வந்து கிளப்பி விட்றீங்க. ஸோ அந்த பல விஷயங்களை பேச வச்சது உங்களுடைய கேள்விகள் தான். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு நன்றி. பொதிய நேயர்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை சம்மந்தப்பட்ட அனைத்து குரூவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.